हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू बीटा ट्रेडर्स। ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேடிங் பண்ணல. ஸோ சில இஷ்யூ போயிட்டுருக்கு, என்ன சில ஸோ டேட்டாவும் கரெக்டாக இல்லை. ஸோ ஆக்சிஸ் பேங்க்லேயும் ஒரு லைன்ஸ்லேயும் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் ஃபியூச்சர்ஸில். அண்ட் இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:44 ஆகுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 1000 2000 இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 20,000 ப்ராஃபிட் அண்ட் சேம் 20,000 லாஸ் வைக்க போகிறோம், 1:1 ரேஷியோவில். ஸோ எது ஃபஸ்ட்டு வருது நம்ம அதுலேருந்து எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ ஈச் நம்ம வந்து 5 லாட்ஸ் எடுத்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பை சிக்னல் எடுத்திருக்கு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா செல் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு, நமக்கு இன்னும் செல் எடுக்கலை. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறப்போ தெரியும் நமக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து 2000 லாஸ் இருக்கு. ஸோ இப்போ 4000 லாஸ் இருக்கு நமக்கு. ஸோ செல் என்ட்ரி எடுத்திருக்கு ரிலையன்ஸில் இப்போ. ஸோ 5000 லாஸ் இருக்குது இப்போ நியர்பை. ஸோ இப்போ 1700 லாஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ ஈவன் கோல்டு, சில்வர், ஸோ இங்கே ஈக்விட்டி எடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லேயும் பண்ணலாம் நீங்கள் இப்போ. பட் வந்து உங்களுக்கு இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மல்டிபிள் ட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ட்ரேட் எடுத்தாலும், ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்தாலும் வந்து நல்லா ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இப்போ டைம் வந்து 10:00 ஆகுது. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 7000 இருக்குது. ஸோ பெட்டர் ஒரு 20,000 வந்து எக்ஸிட் ஆகிடலாம் சொன்னோம். ஸோ இப்போ 20,000 பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ ரெண்டுமே அங்கே பையில் தான் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பையில் தான் இருக்குது, ரிலையன்ஸ் வந்து பையில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் செல் எடுத்துச்சு, அடுத்த திரும்பவும் பை எடுத்திருக்கு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:22 ஆகுது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 23,000 இருக்கு. சேம் ரெண்டு இதில் நமக்கு பையில் தான் இருக்குது, ரெண்டு பொசிஷன் பையில் தான் இருக்குது. ஸோ அதுமாதிரி நீங்கள் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது நீங்கள் லைவாக கூட வந்து பார்க்கலாம் எனி டெஸ்க் மூலமாக. ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த ரோப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு 25,000 இருக்குது ப்ராஃபிட் நமக்கு. ஸோ பெட்டர் இப்போ எக்ஸிட் ஆகிடல நம்ம. ஸோ மேனுவலாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறோம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பண்ணியாச்சு, ஸோ ரிலையன்ஸும் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 27,290.
ஸோ இன்றைக்கி ஆர்டர் எடுத்த ரேஞ்ச் பார்க்கலாம், ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 405.6 பை பண்ணியிருக்கோம், 944. தென் அது செல் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 406.95 பண்ணியிருக்கோம், அது வந்து மேனுவலாக பண்ணியிருக்கோம் 1023க்கு. ஸோ இது வந்து ஒரே என்ட்ரி தான் எடுத்திருக்கு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் எடுத்திருக்கோம் 1545.3, ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 1548.25 பண்ணியிருக்கோம். திரும்ப சேம் ரேஞ்ச் வந்து பை எடுத்திருக்கோம், 1548.25 வந்து பை எடுத்திருக்கு ரோபோ. திரும்ப ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 1547.1 வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கு. சேம் அதே ரேஞ்சில் வந்து சாரி நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கு. ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 1548.2 வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் வந்து 1548.2 வந்து பை எடுத்திருக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் மேனல் வந்து எக்ஸிட் ஆயிருக்கோம் 1561 1023க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோபோ பற்றி டவுட் தான் எனக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, நம்பர் வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரொடக்ஷன் டெய்லி அப்டேஷன் வரும். தேங்க்யூ.